ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லாஸ்ட் வ்ளாக் பார்த்துட்டு ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எப்படி இந்த ஹோம்மேட் சோப் பண்ணுறதுன்னு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து சோப் பேஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். இதில் கிளிசரின் இருக்குது, இது அரௌண்ட் 300 வரும். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் இஃப் இன்கேஸ் இது அஃபோர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பியர் சோப் வாங்கி கூட இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலி அந்த பீஸ் நான் போட்டுட்டே இருக்கணுமே, அது மெல்ட் ஆகிட்டு இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1 tablespoon ஆஃப் அலோவேரா ஜெல்லோ அது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு ரைஸ் பவுடர் சோப் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2-3 spoon ரைஸ் பவுடர் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அப்போ வந்து 1 tablespoon ஆஃப் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு இப்படி ஒரு டப்பாவில் வச்சு நல்லா பதமாக வச்சுட்டு அதை நல்லா மூடி வச்சுடுங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 8 hours நீங்கள் வந்து அதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும்னு இல்லை. இப்படி வச்சதுக்கப்புறம் 8 hours கழிச்சு நான் எடுத்து பார்த்து அதை எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சோப் பேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நார்மல் சோப் மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ஃபேஸ் பாடி ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ளோ கிடைக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சோப் பார் வந்து எப்படி வந்து ஃபீட்பேக் தருது இன்ஸ்டண்ட்டானு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சோப் வந்து இதில் சோப் பேஸும் கிளிசரினும் இருக்கனால உங்களுக்கு நார்மல் சோப் மாதிரியே நல்லா நொர வரும். இது ரைஸ் பவுடருன்றதுனால நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்க்ரப்பர் கூட இது இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு க்ளோ காட்டுதுன்னு, சூப்பராக இருக்குங்க, அமேசிங்காக இருக்கும். என்னோட இன்னொரு ஹேண்ட் பாருங்கள், கொஞ்சம் ட்ரை அண்ட் ரஃபாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபேஸ் எல்லாமே ரொம்ப க்ளோ அண்ட் ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். இது நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் சோப் பண்ணி பார்த்து நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.